ओम शांति, ओम शांति, ओम शांति। அழகான என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் பளபளப்பாக என்னுடைய ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய உடம்பு இப்பொழுது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, மின்னிக் கொண்டிருக்கிறது என்னுடைய ஆத்மா. ஆஹா, இந்த சங்கமுகத்தில் எவ்வளவு விலைமதிக்க முடியாத நான் ஆத்மா என்று உணர்ந்து விட்டேன். என்னுடைய அடிபாதத்தை இப்பொழுது மெதுமெதுவாக நான் மறந்து கொண்டிருக்கின்றேன். என் உடம்பை இப்பொழுது முழுவதுமாக மறந்து விட்டேன். என்னுடைய பௌதிக உடலை முழுவதுமாக மறந்து என்னுடைய புத்தி மூலமாக நான் இப்பொழுது அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நான் அமர்ந்து விட்டேன். பஞ்சு போன்ற அந்த இடம் இப்பொழுது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆயிர நிலவை போன்ற அந்த இடத்தில் வெளிச்சங்கள் இருக்கின்றது. குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த இடம். அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய புத்தி மூலமாக பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் அழைக்கின்றேன். அவரும் அங்கே ஆஜராகிவிட்டார். ஆஹா, எவ்வளவு அற்புதமான காட்சியாக இருக்கிறது, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அந்த பஞ்சு போன்ற மெத்தையில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமாக இருக்கின்றது அங்கே. என்னுடைய கையை பிடித்து கொண்டு அமர பாபா நடந்து கொண்டிருக்கின்றோம். அழகான அந்த இடம் வந்துவிட்டது இப்பொழுது. அங்கே பிரம்ம பாபாவும் ஆஜராகிவிட்டார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இங்கே, இனிமையாக இருக்கின்றது அங்கே. என்னை பார்த்து பிரம்மா பாபா, வா அமர குழந்தையே அப்படின்று அவர் அன்புடன் என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கின்றார். இனிமையாக இருக்கிறது அங்கே. அழகான அந்த அன்புடன் நாங்கள் அந்த இடத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு அன்புடன் நாங்கள் அந்த இடத்தில் இருக்கின்றோம். அமர குழந்தையே, நேற்று உனக்கு சூட்சும வனத்தை நான் காமித்தேன். அங்கு என்னென்ன பண்ண வேண்டும், அந்த தூய எண்ணத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு நீ சகாஷ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் உனக்கு முழுவதுமாக அந்த சூட்சும வனத்தை பற்றி முழுவதுமாக நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அங்கே பிரம்மா பாபா இருக்கின்றார் ஒளி உடலாக. அங்கிருந்துதான் இந்த உலகத்தினுடைய புதிய அமர உலகத்தை நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றோம். புரிந்ததா? அப்படி என்று நான் இந்த சங்கமுகத்தில் எதை படைக்கின்றேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் வந்திருக்கின்றேன்? புரிந்ததா? அப்படி என்று நீ அடிக்கடி இதை இந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ படைப்பு என்றால் என்ன, அதை பற்றி உனக்கு நான் முழுவதுமாக சொல்லி நீ இருக்க வேண்டும். ஒரு புதிய உணர்வை, உருவத்தை உடையதாக மாற்றி அமைப்பதே படைப்பு. புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்ததா? ஒரு புதிய உணர்வை அந்த உருவத்தை உடையதாக மாற்றி அமைப்பதே படைப்பு. புரிந்ததா? அதாவது நான் புதிய ஆத்மாக்களையோ இல்லை ஐந்து தத்துவங்களையோ உருவாக்க முடியாது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நான் ஏற்கனவே தலைப்பில் சொல்லிவிட்டேன். அப்போ இந்த சங்கமுகத்தில் அமர குழந்தையே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ தூங்கக்கூடாது. விழிப்புடன் இருந்து என்னை நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். பக்கத்தில் பிரம்மா பாபா அமர்ந்திருக்கின்றார். அவரை வைத்துத்தான் நான் இந்த அமர உலகத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த சங்கமுகத்தில் நீ அந்த ஆன்மீக சக்தி இழந்து பலவீனமா ஆகிவிட்டாய். இந்த மனித சமுதாயத்திற்கு அமர பாபா முழுவதுமாக அந்த ஞானத்தை வழங்கி மீண்டும் திவ்ய புத்தியை அளித்து மீண்டும் சக்திகளை அடைந்து மீண்டும் புத்துணர்ச்சி அடைந்து மீண்டும் விழிப்புணர்ச்சி அடைந்து நான் அந்த படைப்பை படைக்கின்றேன். புரிந்ததா? அப்படின்று அந்த அமரக்கதை சொல்லக்கூடிய இடத்தில் எனக்கு அவ்வளவு விஷயங்களை எனக்கு அமர பாபா சொல்லி புரிய வைத்து விட்டார். நான் மீண்டும் அதை உருவாக்குகின்றேன். அப்போ
இந்த அமர உலகத்திற்கு அந்த விதையை யார் விதைக்கின்றார் தெரியுமா? நானே தான், அமர பாபாவே தான். அப்ப நீ புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் மீண்டும் தன்னுடைய ஆத்மசக்தியை அடைகின்றார்கள். புரிந்ததா என்னுடைய குழந்தையே? நான் வந்துதான் இந்த அமர உலகத்தை உருவாக்குகின்றேன். அதனால் புதிய கண்ணோட்டத்தினால் நீ என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் இந்த உலகில் சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும். அது எப்படி? ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும், அந்த அன்பை கொண்டு வர வேண்டும், அந்த அமைதியை கொண்டு வர வேண்டும். அந்த ஆனந்தத்தை கொண்டு வந்துவிட்டால் இந்த பழைய உலகம் மீண்டும் என்னாகிவிடும்? அமர உலகமாக மாறிவிடும். இதுதான் படைப்பு. புரிந்ததா என்னுடைய அமர குழந்தையை? இதைத்தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் இந்த சங்கமகத்தில். அதனால் இந்த முழு மனித சமுதாயமே மாற்றுவது மனித சக்தியால் இயலாத ஒன்றே ஆகும். புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு மனிதராலோ எந்த ஒரு மத ஸ்தாபகர்களாலோ இதை உருவாக்க முடியாது. நான் என்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படி என்று அழகாக எனக்கு அந்த படைப்பை பற்றி பிரம்மா பாபாவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த எல்லையற்ற சக்திகளை நான் வைத்திருக்கின்றேன். நான் யார் தெரியுமா? நானே தான் சர்வசக்திவான். அது என்னால் மட்டும்தான், அந்த ஒருவரால் மட்டும்தான், அமரபாபாவால் மட்டும்தான் இந்த மகத்தான அந்த அமர உலகத்தை உருவாக்க முடியும். அந்த காரியத்தை என்னால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். புரிந்ததா? அந்த அமைதியின்மை, அந்த துக்கம், அந்த துன்பம், அந்த நோய் நொடிகள், அந்த பிளவுகள், இது போல இந்த கலியுகத்தில் பிரதானமாக இருக்கின்றது. அந்த சமயத்தில் அப்படியே நீ அனுபவம் செய்ய வேண்டும். பரந்தாமத்தில் நீ ஒளிப்புள்ளியாக இருந்தாய். உன்னுடைய அமர உலகத்தில் 2500 வருடம் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அவ்வளவு முழுமையாக இருந்தது. கடைசியில் துவாபரயுகம் வந்தது, கலியுகம் வந்தது, எல்லாம் மிதமிஞ்சியாக இருக்கின்றது. கடைசியில் நான் இந்த சங்கமுகத்தில் பரம தந்தையாக சிவ பரமாத்மா இந்த உலகிற்கு வந்து மீண்டும் சரி, ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த அமைதி, சுகம், ஆனந்தம், ஆரோக்கியம், ஒற்றுமை, தூய்மை எல்லாவற்றையும் பிரம்மாவின் மூலமாக நான் ஏற்படுத்தி விடுகின்றேன். நீ அனுபவம் செய்ய முடியுமா? இந்த காரியத்தை வேறு எவராலும் செய்யவே முடியாது. புரிந்ததா? ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துவதுதான் என்னுடைய மகத்தான சிறப்பான செயல் அப்படி என்று அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் எனக்கு இவ்வளவு விஷயங்களை, எனக்கு படைப்பு என்றால் என்ன, நான் எதை படைக்கின்றேன், நான் எதை உருவாக்குகிறேன் அப்படி என்று அமர பாபா எனக்கு முழுவதுமாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். ஆகா, எவ்வளவு அற்புதமான செயல் செய்கின்றார் அமர குழந்தையே! இந்த விதை விதைப்பதற்கு முன்பாக இந்த பூமியை சீராக்கி வேண்டாத செடி செடிகளை அகற்ற வேண்டியதாக இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும், நான் அதைத்தான் செய்கின்றேன். இந்த புதிய உலகத்தை படைப்பதற்காக அந்த பழைய உலகத்தை நான் அழிக்க வேண்டும். அதை நான் பரிவர்த்தனை செய்ய வேண்டும். புரிந்ததா என்னுடைய அமர குழந்தையே? அப்படியே என்னுடைய மனக்கண் மூலமாக அமர பாபா நீ அங்கே சென்று வா அப்படின்னு எனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நான் எப்படி சொர்க்கத்தில் இருந்தேன், நான் எப்படி அமர உலகத்தில் இருந்தேன், அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க தேவ ஆத்மாவாக இருந்தேன். இப்பொழுது துன்பங்கள் நிறைந்த காடுகள் நிறைந்த அந்த பூமியும் சரி, இயற்கையும் சரி, கீழான நிலையில் அடைந்து இருக்கின்றேன். அந்த இரண்டு வித்தியாசங்களை அமரக்கதை சொல்லக்கூடிய இடத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அமர குழந்தையே,
பார்த்தாயா உன்னுடைய அமர உலகத்தை, பார்த்தாயா இந்த நரக உலகத்தை எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. அந்த அமர உலகத்தில் போவதற்காகத்தான் நான் என்ன செய்கின்றேன், இந்த பூமியை சீராக்கி கொண்டிருக்கின்றேன். அமர பாபா எல்லா ஆத்மாக்களும் சரி, எல்லா இயற்கையும் சரி, எல்லா தத்துவங்களை நான் அழிக்க மாட்டேன், அழிப்பதும் இல்லை. அதற்கு மாறாக எல்லாவற்றையும் நான் மாற்றி விடுகின்றேன். எப்படி மனிதனுடைய அந்த தீய குணங்களை இந்த பூமியில் இப்பொழுது அசுத்தமான வாயுமண்டலத்தை நான் அழித்து விடுகின்றேன். அதனால் தான் உனக்கு என்ன செய்கின்றேன், அமிர்த வேளையில் என்னிடம் வர வேண்டும், மாலை நேர வேளையில் என்னிடம் வர வேண்டும். அப்போ தூய்மையான அந்த வாயுமண்டலத்தை உருவாக்கலாம். புரிந்ததா? இதுதான் என்னுடைய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. இதை அடிக்கடி நீ நடைமுறைப்படுத்த வேண்டும். இது போல இந்த அமானுஷ்யமான காரியத்தை செய்வதற்காக அமரபாபா இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. புரிந்ததா? இது எது படைப்பு அப்படின்று, நான் பரந்தாமத்தில் அதாவது அந்த ஆத்ம உலகத்தில் இருந்தவாறே நான் அந்த தூண்டுதல் மூலமாக இந்த காரியத்தை செய்ய முடியாது. புரிந்ததா? எப்படி மனிதர்கள் அந்த ஆத்ம உணர்வை இழந்து உடல் உணர்வில் அவர்கள் வருவதால் இந்த மறைமுகமான இந்த சூட்சமமான அந்த தூண்டுதல்கள் மூலமாக மனிதர்கள், நான் அந்த சூட்சும உலகத்திலிருந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த தூண்டுதல் மூலமாக மனிதர்கள் அந்த புத்தியை எட்டவே எட்டாது. அதனால்தான் இந்த பௌதிக உடலில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், 1936 பிரம்மா பாபாவுடைய ஸ்தூலமான உலகில் நான் அவரிடம் அந்த உடலில் ரதமாக நான் எடுத்துவிட்டேன், ஒரு ஆதாரமாக எடுத்துவிட்டேன். இந்த உலகம் அறியாமை என்ற இருட்டில் திசை தெரியாது அலைந்து கொண்டு துடித்து கொண்டு திசையை மாற்றிவிட்டார்கள். கடவுள் எல்லாம் இடத்தில் இருக்கிறார் அப்படி என்று சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அந்த கார் இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அனைத்து ஆத்மாக்களையும் சரி நான் மீட்கிறதா வந்துவிட்டேன். அமரபாபா இந்த பௌதிக உடலில் வந்து பிரம்மாபாவோட உடலை ஆதாரமாக எடுத்து ஆதிதேவனாக இருக்கக்கூடிய பிரம்மா அவருடைய உடலை ரதமாக பயன்படுத்தி இந்த படைப்பை நான் படைத்துக் கொண்டு விட்டேன். படைத்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதைத்தான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், சாஸ்திரங்களில் ஆதாம் பைபிள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக அமரபாபா வந்து இவருடைய உடலின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய மனிதர்களுடைய ரகசியங்களை நான் சொல்லி இந்த உலகத்துடைய வரலாறு புவியிலே சொல்லி மனிதர்கள் என்னுடைய அறிவுரைகளை பின்பற்றுமாறு நான் சொல்லி இந்த ஞானத்தை புரிய வைத்து இந்த அமர காவியத்தை நான் படைத்து முரளியை சொல்லி அவர்களை என்னவாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அவர்களை தான் மனிதர்களிலிருந்து தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். நான் எதை படைக்கிறேன் அப்படி என்று தெளிவாக புரிய வைத்து விட்டேன். உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு புதிய உலகம் உருவாக்கப்படும் பொழுது அந்த பழைய உலகனுடைய அழிவு கண்டிப்பாக நிச்சயம் ஏற்பட்டே ஆக வேண்டும். அதற்காக நீ முதலில் தூய்மையா ஆக வேண்டும். புரிந்ததா? அதனால் உன்னுடைய பழைய சம்ஸ்காரத்தை நீ விட வேண்டும், புதிய சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் படைப்பு, இதை நீ அனுபவம் செய்ய வேண்டும். அப்படியே நான் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு முழுவதுமாக நான் அந்த பழைய சம்ஸ்காரத்திலிருந்து புதிய சம்ஸ்காரத்தை உருவாக்குவேன் அப்படின்று நம்பிக்கையோடு இப்பொழுது பிரம்மா பாபாவுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். அமரபாபா அவருடைய நெற்றியில் அமர்ந்து விட்டார். அவர் எனக்கு இப்பொழுது திருப்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த பழைய வீணான விஷயங்கள் எல்லாவற்றையும் எனக்கு விடக்கூடிய அந்த
சக்தி எனக்கு கொடுத்து கொண்டு விட்டார்கள், திவ்ய புத்தி எனக்கு கொடுத்து விட்டார்கள். இப்ப கம்பைன் ரூபத்தில் எனக்கு பாப் தாதாவாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சக்திசாலியான வைப்ரேஷன் இப்பொழுது வந்து விட்டது. அதை கேட்டுக்கொண்டு மெய்மறந்து நான் இருக்கின்றேன் அந்த இடத்தில். அமர குழந்தையே கேள், அவ்யக்த பாப் தாதானுடைய குரலை கேள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து மறந்து விட்டார்கள். நான் கீழே இறங்கி என்னுடைய பௌதிக உடலில் எதை படைப்பு அப்படின்னு சொன்னது அந்த என்னுடைய காரணமாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஹலோ, குட் நைட். 19 जून का रात्रि क्लास है। स्वदर्शन चक्कर फिरता रहता है, उनके बच्चों के टाइटल स्लॉट है, बच्चों को लाइट हाउस भी कहा जाते हैं, ऐसे है ना बच्चे, जैसे लाइट हाउस सुबह को रास्ता बताते हैं नहीं, तो कहा कोई टकरी से नहीं जाके लटक, तो ये भी ऐसे है, तुम बच्चे लाइट हाउस हो, तो मुक्ति और जीवन मुक्ति के तरफ रास्ता बताते हो, नहीं तो फिर देखो जाकर के जंगलों में पड़ते हैं कांटों के, तुम रास्ता बताने वाले थे। मम्मा का भी समाचार सुनाते हैं बच्चों को, मम्मा की तबीयत तो ठीक है परंतु शायद एक मास और दुआ रहेंगी, जुलाई का भी ऐसे दिखता है, और पीछे अगस्त उसमें बरसात बहुत, चाहे फिर बाबा लिख दे अगस्त में या बरसात में क्या जगह करेंगी, इसलिए अगस्त भी अच्छा रह जाएंगे। शादियां होंगी सर्विस तो होंगी नहीं, बॉम्बे में होंगी तो सर्विस करते रहेंगी, और फिर जब मम्मा आएंगी तो फिर बाबा निकलेंगे बाहर। तो जानते नहीं इस दिल्ली को बच्चों को नई दिल्ली में नई दिल्ली बनानी है, अब ये जो है पुरानी दिल्ली को नहीं कहते ना, पुरानी दुनिया में पुरानी दिल्ली को फिर नहीं बनाते, पर पुरानी दिल्ली में पुरानी दुनिया में, और तुम बच्चे जानते हो कि हम नई दुनिया में नई दिल्ली को बनाएंगे, समझा ना बच्ची, तो इस दिल्ली का नाम परस्तान रहेगा। वो जो है ना मंदिर बिरला का, उनमें ये लिखा हुआ है कि धर्मराज 5000 वर्ष पहले एक परस्थान स्थापन किया था, एक दिल्ली परस्थान थी, तो परस्थान बनेगी कब, जब कब्रस्तान बने, तो अब दिल्ली कब्रस्तान है, अब तुम बच्चिया हुआ फिर परस्थान बनाए रही हो, धर्मराज के बच्चे हो, ठीक है बच्ची, धर्मराज उसको भी कहा जाते हैं, और जो धर्म कहते हैं राजा है उनको भी धर्म राज कहा जाते हैं, क्योंकि धर्म करती हो तुम राजा पद पाने के लिए, अज्ञान काल में भी मनुष्य जो जास्ती धन दान करते हैं वो शौकार या राजा के पास जन्म लेते हैं, तुम धर्म करती हो बहुत, क्या बनने के लिए, स्वर्ग का महाराजा बनने के लिए, ठीक है ना बच्ची, तन मन धन अभी बेहद का दान करती हो, उसका जाता है सब तन मन धन शरीर भी एक फिलैंथ्रोपिस्ट कहा जाते हैं, हमारे जितना दान भारत में दान बहुत होते हैं ये मशहूर है, फिर बेहद का वर्षा भी मिलती है, बेहद का महाराजा और महारानी बनते हैं, ऐसे ना बच्चे, दान या दान का न माना अपन को इंश्योर करना, अज्ञान काल में भक्ति मार्ग में दान करना माना अपन को इंश्योर करना, बाप थे दूसरे जन्म में बहुत दान देते हैं, है ना बच्चे, ऐसे बच्चों की अभी ये एक जो को बहुत दान करने वाली ये पांडव सेना है, बाबा भी बहुत दान करते हैं बच्चों को, स्वर का दान देते हैं, वर्षा देते हैं या दान देते हैं बात एक ही रहती है, परंतु फिर भी ये वर्षा इसको अच्छी तरह से समझा जाए, बच्चे बेहद का वर्षा मिल, देखो तुम्हारी कितनी बड़ी सभा है, ये ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा ज्ञान लकी सितारे, उसमें नंबर 1 लकी सितारा
तेरी मम्मा सरस्वती, क्योंकि दुनिया को ये मालूम नहीं है कि जो जगदम्बा है वो जो जगद पिता है उनकी क्या लगती है ये दुनिया नहीं जानती है। वो गाया जाते हैं माँ की बेटी है सरस्वती, पर यह जो मनुष्य आते हैं बेटी सरस्वती ब्रह्मा की तो उनको दो भुजाएं होंगी नहीं, ब्रह्मा को भी दो भुजाएं हैं, यहाँ तो जगदम्बा को कितनी भुजाएं दे दी है। तो तुम बच्चों को तीसरा ज्ञान नेत्र मिला है, जिसे तुम इन सब देवी देवता वगैरह कौन है तुम सब जान चुके हो। दुनिया में सभी बुद्धू समझे बच्ची, जो अपने बाप को नहीं जान रहे हो उनको क्या कहे बच्ची। तो इसलिए देखो ये सारी दुनिया बुद्धू, बुद्धू होने के कारण बुद्धू होते तो कमाई जानते हैं, बुद्धू लोग कमा के नहीं जानते हैं, बुद्धू लोग गुमा के जानते हैं, तो भारतवासी गुमा के जानते हैं। तो दुनिया गुमाए रही है गुमा के जानते हैं, तुम वो बातें रहते हो कथा करते रहो, वो इतने लाखों करोड़ों गुमाए रहे हैं तुम पदम बस कारों का खजाना पाए रहे हो, लोगों की तरफ फर्क है। तो तुम बच्चों को बहुत खुशी होनी चाहिए ना। हाँ त्रिलोकीनाथ, त्रिलोकीनाथ नाम है नहीं, त्रिलोकचंद अरे अच्छे अच्छे रखते हैं। देखो हंस, हंसनी ऐसे नाम भी है नहीं, नाम तो बड़े बड़े रखते हैं मद्रास में, भक्तवत्सलम नहीं तो कहा जाता है भक्तवत्सलम, भगवान को आकर के भक्तों के ऊपर वर्षा करते हैं ज्ञान की। तो ये नाम पूरा भक्तवत्सल ऐसे अच्छे अच्छे बड़े बड़े नाम बहुत है। और फिर शिलान में बंदर नायक, क्यों बंदर बंदर हुआ क्यों कहते हैं, रावण की वो हनुमान के बंदर की सेना गई थी बच्ची, तो उनके नाम वाले तुम देखेंगे बंदर नायक बंदर, हाँ वो है प्राइम मिनिस्टर, क्या नाम है उनका, अच्छा बच्चे यहाँ राजू खुशी बैठे हैं, देखो कहाँ बैठे वो ऐसे छिप करके भाग कर करके और आ करके ये बाप के गोद में बैठे हो। अबूज है अच्छे अच्छे मेरे लाडले बच्चों को आप करके गई है, हमारे महावीर गजों को महारथियों को ग्रह खा गए हैं, वो कम नहीं है माया की बहुत सहज। भगवान को अगर ये बाबा कह दे जैसे गॉड फादर कहा जाता है परम पिता, तो बस पिता कहने से ही परम पिता कहने से ही मनुष्य को समझ जाना है वो तो बाबा है, तो वो तो शोर स्थापन करते हैं, हमको तो दोनों बाबा से शोर का वर्षा मिलना चाहिए। अब तो कितना सहज समझते हो, परंतु मनुष्य की बुद्धि ऐसी है जो स्वर्ग वगैरह बात को समझते ही नहीं है, बताइए तो स्वर्ग क्या है, ये तो कल्पना है सब, बताइए इनको आके देखते हैं नहीं सन्यासी लोग बहुत, बताइए तो सभी कल्पना है आपकी, जो जैसी कल्पना करते हैं वो ऐसा बन जाते हैं ऐसे कहते हैं, बहुत मत्था मारना पड़ता है तुम बच्चों को स्थापना में, क्योंकि मनुष्य को रिजुविनेट करते हैं एकदम कायाकल्प वृक्ष समान बनाते हैं, जैसे कहा जाता है कायाकल्प थ्रू शरीर जो सोचने में मर जाते हैं अकाल मृत्यु, तुम काल के ऊपर विजय पाएंगे। देखो तुम कैसी बच्ची बच्ची छोटी छोटी ना बच्ची, तुम काल के ऊपर विजय पहनती हो नहीं, देखो कोई सुने तो क्या कहे, बाप के बच्चे बनते हैं अभी बाबा के ऊपर तो विजय नहीं, हाँ हम बाबा के पास जाकर के हम रह सकते हैं, हम ऐसे नहीं कहेंगे कि शिव बाबा के ऊपर हम विजय पहनते हैं, नहीं शिव बाबा हमको विजय पहनाते हैं हमारे को ऊपर, ऐसे अपन नहीं कहेंगे, नहीं ये जरूर कहेंगे कि तुम्हारा माता पिता है उनके ऊपर तुम विजय प्राप्त करो, तो बच्चे जरूर विजय प्राप्त करते ही हैं, क्योंकि माँ बाप नीचे आते हैं फिर बच्चे सब पर बैठे हैं, तो ये ठीक है ना, माँ बाप पहले नंबर में फिर उतरते उतरते एक दो के ऊपर तख्त पर बैठते रहते हैं, बाकी ऐसे नहीं कहेंगे शिव बाबा के ऊपर हम विजय पहनते, ऐसे नहीं कहेंगे विश्व पर विजय पहनते हो माया पर विजय पहनते हो, बाकी शिव बाबा के ऊपर कोई विजय पहनते फिर वो नहीं कहें,
हाँ शिव बाबा अपन से मर्तबा बेशक तुम बच्चों को ले रहे पर विश्व का स्वामी बनाते हैं, बाप नहीं बनते तो शिव बाबा के स्वामी नहीं बन सकते। अच्छा चलने माया से नहीं तो ये जो ग्रह है नहीं कच्चा खा जाएगी माया एकदम। फिर भी यह बहुत बच्चे अच्छा है, तपस्या का स्थान है, ज्ञान का योग का स्थान है, या सोना बिल्कुल अच्छा है। जैसे कोई मंदिर में जाकर के श्री लक्ष्मीनाथ के आगे सब जावे तो ये तो देखो सब बैठे हुए हैं और यहाँ शांत सफाई शुद्ध स्थान है। वहाँ पर भी बहुत ही सोते हैं खतियों के ऊपर, किसी शायद हम खटमल भी खाते होंगे नहीं। ऐसा कोई सत्संग होता ही नहीं है, ऐसा इतना दूध का घर भी नहीं होते हैं, मात पिता और सुखी रहते बच्चे। देखो कितना नशा तुमको करना होना, यहाँ तुम लोग को बहुत नशा करना चाहिए, बहुत सारा दिन नशा करना चाहिए। कारण बेहद के बाप दादा मम्मा वगैरह जिसकी माता तुम्हें माता उनके साथ बैठे हुए हैं और उनसे वर्षा ले रहे हैं, कैसे याद से वंडरफुल है। मनुष्य जो याद दिलाते हैं चित्र दे करके, ये विचित्र और विचित्र आकर करके फिर बच्चों को मंत्र देते हैं, मामे कम याद करो तो पवित्र बनो तो साथ में ले जाए, और अगर पवित्र बनेंगे तो फिर सजा खाएंगे और फिर आना तो सबको है। बच्चों को बड़ी खुशी होनी चाहिए सब नॉलेज की बच्ची। देखो ऐसी ऐसी यहाँ बड़े बड़े इंसान पढ़ते थे बड़ी खुशी, गुरु लोग को भी बहुत खुशी होती है। बाबा ने बताया आगा खान को 2-5 करोड़ वर्ष में मिलते होंगे, उससे भी जास्ती चाहिए। और यहाँ तो बात मत पूछो लोगों को भविष्य जन्मांतर के लिए हेल्थ वेल्थ हैप्पीनेस निरोगी काया अथा धन और सदैव हर्ष, इतना वर्षा बाप से मिलता है, बाप को याद करें। इसीलिए कहते हैं कुछ भी जाए एलिया है फल गंध का है वो सभी बाप से वर्षा पाए रहती है। अच्छा बच्ची बाजा बजाओ किसी बच्चों माता पिता का याद प्यार और गुड नाइट।